நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுக்குரிய செலவுகளும் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். 500 ரூபாய் சம்பாதிக்கும் போது என்ன செலவுகள் இருந்துச்சோ அதை விட அதிகமா தான் இப்ப 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது இருக்கு. இது பணத்துக்கு இருக்க மிகப்பெரிய சாபம் அப்படின்னே சொல்லலாம். நாளாக நாளாக பணத்துடைய தேவையும் அதிகரிக்கும். இன்னைக்கு 1 லட்சம் போதும் அப்படின்னு நினைச்சா நாளைக்கு அது கண்டிப்பா பத்தவே பத்தாது. அதை விட கூடுதலா தான் தேவைப்படும். பொருளாதாரம், விலை ஏற்றம், தேவை அப்படின்னு மனுஷனுக்கு பணம் பல வழிகள்ல நினைச்சதை விட அதிகமாகவே செலவாகிடுது. இப்படி உங்களுக்கு தேவையே இல்லாம செலவாகும் நிலைய பண ஈர்ப்பு விதிகளின் மூலமா சரி செஞ்சுக்க முடியும். அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். பண ஈர்ப்பு விதியில முக்கிய பங்கு வகிப்பது வாசனை மிக்க பொருட்கள் தான். வாசனை மிக்க இந்த ஒரு சில பொருட்கள்ல பணத்தை ஈர்ப்பதற்குரிய ஆற்றல் உண்டு அப்படிங்கறது சூட்சும விதி. அப்படியான பொருட்கள்ல 3 பொருட்களை ஒன்னா சேர்த்து அதை ஒரு மஞ்ச துணியில முடிப்பா கட்டி பணம் சேர்ற இடங்கள்ல வச்சா தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படுறத தவிர்க்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் சுப விரயமா அமைய இப்படி செஞ்சா நிச்சயமா நல்ல பலன் உண்டாகும். ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்ச தூள போட்டுக்கோங்க. அதுல சின்ன துண்டு வெள்ள துணிய நல்லா துவைச்சு சுத்தமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல தெய்வீக மூலிகை பொருளான பச்சை கற்பூரம் சின்ன சின்ன துண்டுகளா நுணுக்கி அதுல இருந்து 3 துண்டுகள் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 கிராம்பு மற்றும் 3 ஏலக்காய சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ற இடத்துல வீண் விரயங்கள் ஆவது தடுக்கப்படும் அப்படிங்கறது நியதி. இத மஞ்சள் நிற நூலால நல்லா இறுக்கமா கட்டிக்கோங்க. இந்த முடிப்ப நீங்க பணத்தை எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்க எல்லாம் வைக்கலாம். குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க கள்ளா பெட்டியில வைக்கலாம். வீட்டுல பணம் வைக்கிற பீரோவிலையும் வைக்கலாம். நகைகள் அடகு கடைக்கு போகாம இருக்க நகை பெட்டியிலையும் இதை வைக்கலாம். பணத்தை சேர்க்கிற பெட்டி, உண்டியல், பெண்களுக்குரிய அஞ்சரை பெட்டி, ஆண்கள் பயன்படுத்தும் மணி பர்ஸ், பெண்கள் பயன்படுத்தும் பர்ஸ், அப்படி இல்லைன்னா ஹேண்ட்பேக் அப்படின்னு எங்கனாலும் இந்த முடிச்ச வச்சுக்கலாம். நீங்க சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அந்த பணத்தை எங்க வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க. இப்படி உங்களுடைய செல்வ நிலை அதிகரிக்க கையில பணம் சரளமா புரள இந்த ஒரு விஷயத்த நீங்க நிச்சயமா செஞ்சு பாருங்க. நல்ல பலன் கிடைக்கும். இதுல சேர்க்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டு போறதும் கிடையாது, மாத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. பச்சை கற்பூரம் கரைஞ்சே போனாலும் அதுல இருந்து வர வாசனை அழிஞ்சு போகாது. இது 6 மாசம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப புதுசா மாத்தி வேற ஒண்ண செஞ்சு அதே மாதிரி நீங்க வச்சிருந்த இடத்துலயே வச்சுக்கலாம். நீங்க இத செஞ்ச 48 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்ல பண வரவு உண்டானதையும் கையில எப்பவுமே பணம் தங்குறதையும் நீங்களே கண்ணார காணலாம். மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.